Hello viewers, welcome to Super Prime. Ninth sum paakalam. Find x, y, z. Given that the numbers appdinu solli namakku kuduthirukanga, idu ellame AP la irukku nu solliranga. Idhila x, y, z udaya value va ketirukanga. Oru sequence vandu AP la irukku appdinu sonna அந்த சீக்வன்ஸ் உடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ், டென், ஒய், 24, இசட். ஓகே, ஸோ இது வந்து T1, இது T2, இது T3, இது T4, இது T5. ஓகே, இப்போ எப்படி எழுத போறோம்னா நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து எழுத போறோம். T2 - T1 அதுதானே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், T2 - T1. அதுக்கடுத்து T3 - T2, அதுக்கப்புறம் T4 - T3, அப்புறம் T5 - T4. ஓகே, சரி, இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்க, இங்கே T2 வந்து என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்போ 10 - X வரும். T3 - T2னா Y - 10. இது பார்த்தீங்கன்னா 24 - Y வரும், இங்கே Z - 24 வரும். ஓகே, இப்போ எல்லாமே எடுத்து எழுதிட்டோமா, இது எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இது எவ்வளோ இருக்கோ இந்த மூணுத்துடைய வேல்யூ அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி வேணாலும் இது கூட இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இது கூட இது ஈக்குவேட் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும், எதோடைய எக்ஸ் ஒய் இசட் உடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே ஒய் இருக்குது. ஓகே, இங்கே எக்ஸ் இருக்குது, வேற எங்கேயுமே எக்ஸ் இல்லை, இங்கே இசட் இருக்குது, இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் இசட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒய் இருக்கிறதுனால இது ரெண்டுமே நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஒய்யுடைய வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எழுதலாம், Y - 10 = 24 - Y எழுதிக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் எடுத்து ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டேன். இப்போ இதுல இருந்து நம்ம ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒய்யை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், அப்போ என்ன ஆகும், பிளஸ் ஒய் ஆகும். ஆல்ரெடி இங்க ஒரு ஒய் இருக்கு, இந்த ஒய் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஒய் ஆயிடும். இப்போ இங்க வந்து 24 இருக்கு, இந்த -10 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், அப்போ +10 மாறிடும். இந்த ரெண்டு ஒய்யை ஆட் பண்ணா நமக்கு 2Y கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 34 கிடைக்கும். நமக்கு ஒய்யுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைட்ல வந்துடும். இப்போ 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணா நமக்கு 17 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும், 34. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன கிடைக்குது, நமக்கு 17 கிடைச்சிருச்சு. இன்னும் நம்ம எக்ஸும் இசட்டும் மட்டும் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம், ஏன்னா நமக்கு ஒய்க்கு வேல்யூ தெரியும் இல்லையா. அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 10 - X = Y - 10 எடுத்துக்கலாம். 10 - X = Y - 10. ஸோ 10 - X = Y உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 17 போட்டுக்கலாம், -10. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், நம்பரெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த முன்னாடி வந்து மைனஸ் இருக்கிறதுனால -X அப்படியே இருக்கும். ஸோ 17 இந்த -10 இங்கே இருக்கிற +10 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், -10 மாறிடும். ஓகே, ஸோ -X அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 17 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா இது ப்ளஸ் வேல்யூ இல்லையா, அதனால் இது அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். ஸோ -X = இது வேறு வேறு சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால -3 வந்துடும். ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸுடைய வேல்யூ 3 கிடச்சிடும். ஸோ எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இசட்டுடைய வேல்யூ வேணும். இசட் இருக்கிறத வந்து இப்போ இது கூட நான் ஈக்குவேட் பண்ண போறேன், ஏன்னா நமக்கு ஒய்க்கு வேல்யூ தெரியும் இல்லையா, அதனால இது கூட ஈக்குவேட் பண்ணேன். இல்லை நீங்கள் இது கூட நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாம், ஏன்னா எக்ஸுக்கும் நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ 24 - Y = Z - 24 எடுத்துக்கலாம். Z - 24 இங்க பாருங்க, இப்போ நான் ஒய்க்கு வந்து வேல்யூ வந்து 17 சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். இப்போ 24 - 17 = Z - 24 வந்துடும். ஓகே, சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஜட்டு மட்டும் தானே நமக்கு வேணும். ஸோ இந்த ஜட்டு வந்து இங்கே அப்படியே வச்சுக்கலாம், இந்த -24 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 - 17 இங்கே இருக்கிற -24 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா +24 மாறிடும். ஓகே, இதை சால்வ் பண்ணிட்டா நமக்கு ஜட்டுடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூவா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 24 - 24 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 48 வரும். அதுல இருந்து 17 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 48 17 போச்சுன்னா 8 7 போச்சுன்னா 1, இங்கே 4 இருக்கும், 4 1 போச்சுன்னா 3. அப்போ எவ்வளோ கிடைக்குது, 31 கிடைக்குது. ஸோ Z = 31 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம XYZ மூணு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன எழுதிக்கலாம், X = 3, Y = 17, Z = 31 அப்படின்ட்டு எழுதி இந்த சம்மை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
10th sum paakalam. In the third, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Oru theater la pathinga total 30 rows irukum. Front row la pathinga 20 seats irukku appdinu sollirukanga. Each successive row contains 2 additional seats than its front row appdinu sollirukanga. ஒவ்வொரு ரோவும் என்ன ஆகுதுன்னா, அது முன்னாடி இருக்கிற ரோவை விட ஒவ்வொரு ரோவும் பின்னாடி போக போக என்ன ஆகுதுன்னா, 2 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இந்த லாஸ்ட் ரோ? ஸோ டோட்டலாக லாஸ்ட் ரோவில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஸ்க்ரீனுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்கு இந்த ரோவில், நமக்கு டோட்டலாக 30 ரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோவை விட இதுக்கு பின்னாடி வர ரோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, 2 சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா. ஓகே, ஸோ 2 சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது, இதில் வந்து 20 சீட்ஸ்னா, இதில் 2 சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இதில் 22 சீட்ஸ் இருக்கும். இதில் வந்து இதை விட 2 அதிகமாக இருக்குமா, அப்போ இதை விட 2 அதிகமாக இருக்குன்னா இது 24 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதை விட 2 அதிகமாக இருக்குமா, அப்போ இது 26 இருக்கும். ஸோ இது மாதிரி 2-2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது 30th ரோவில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரோ 20 சீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 20+2 ஆகிடும், 2 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாகும், நமக்கு 22 சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிறத விட 2 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 22+2 எவ்வளோ ஆகும், 24 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸு ஃபஸ்ட்டு வந்து 20, அப்புறம் 22, அப்புறம் 24, அப்புறம் 26, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, நமக்கு 2-2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும், இது பாருங்கள், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 2, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 2, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 2. அப்போ கண்டிப்பாக இது வந்து எதில் இருக்கும், ஏபியில் இருக்கும். அப்போ நம்ம அந்த டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம ஏன்னு எடுப்போமா, அப்போ ஏ வந்து என்ன இங்கே 20 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டி எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம T2 - T1 போட்டு டி கண்டுபிடிப்போமா. அப்போ T2 என்ன இங்கே 22 - T1 வந்து 20. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 கிடைச்சிரும். அப்போ டியோடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு n வேணும். n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ரோஸ், அதுதான் என்ன எத்தனை ரோஸ் இருக்கு, நமக்கு 30 ரோஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு n-ம் தெரிஞ்சிருச்சு. இப்போ டிஎன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் ஃபார்முலா என்னது, a+n-1 × d. இதை யூஸ் பண்ணி தான் 30th ரோல எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். 30th-ன்னு சொல்லும் போது n இருக்கிற இடத்துல நம்ம 30-ஐ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, a வந்து நமக்கு 20 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். n-1 என்ன ஆகும், நமக்கு 30-1 வந்துடும். அப்புறம் டி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கு. இப்போ பாருங்க, 20+30 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 29 கிடைக்கும் × 2. 20 அப்படியே போட்டுக்கலாம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9 2s are 18, பேலன்ஸ் 1 2 2s are 4, 4+1 5 ஆகிடும். ஸோ 58 கூட 20 ஆட் பண்ணால் நமக்கு 78 கிடைச்சிடும். அப்போ 30th ரோவில் பார்த்தீங்கன்னா 78 சீட்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம், தேர் ஆர் 78 சீட்ஸ் இன் தி லாஸ்ட் ரோ அப்படின்னு எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 11th சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் 3 கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் தட் ஆர் இன் ஏபி இஸ் 27 அண்ட் த ப்ராடக்ட் இஸ் 288. ஃபார் இன் த 3 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்திருக்காங்க. 3 கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ்னா பக்கத்து பக்கத்தில் வர 3 டேர்ம்ஸ், அந்த 3 வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய சம் என்ன என்ன ஆட் பண்ணுறது, அந்த 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் 27 வருதான். அந்த 3 டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால், அதாவது மல்டிப்ளை பண்ணால் 288 வருதான். அப்போ அந்த 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும். அப்போ நம்ம ஏபியில் இருக்குன்னு சொன்னால் நார்மலாக நம்ம எப்படி எடுப்போம், a+d, a+2d இப்படி தான் நம்ம வந்து எப்போவுமே எடுத்திருக்கோம் ஏபியில் இருக்குன்னு சொல்லும் போது. ஆனால் இதுக்கு முன்னாடியும் வந்து நமக்கு டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா a-d இருக்கும், இந்த பக்கம் a-2d இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி எடுத்திருக்கோம். பட் இப்போ வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா a-d, a+d எடுக்க போகிறோம். ஏன்னா இப்படி எடுக்கும் போது இந்த டி எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஏடைய வேல்யூ வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதே நம்ம இப்படி எடுத்தோம்னா சம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். இப்போ புக்கில் பாருங்கள்,
இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 60 பாருங்க, நமக்கு நோட்ல கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஏபியில் இருக்குன்னு சொன்னால் இந்த மூணு டேர்ம்ஸையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டியை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி எடுத்தாதான் நமக்கு வந்து ஈஸியாக அந்த சமம் வந்து முடிக்க முடியும். அதே மாதிரி சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நமக்கு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அவங்க எடுக்க சொல்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3D. இது இந்த நாளத்தையும் நம்ம எடுத்தோம்னா அந்த சமம் வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 2D ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து இங்கே சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்ததுனால இந்த மூணுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன இதுதானே, அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஏ மைனஸ் டி, சம்முனா ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகே, மூணுத்தையும் ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஓகே, அந்த மூணு டேர்ம்ஸையும் நான் ப்ளஸ் போட்டு எழுதிக்கேன். ஏன்னா சம்முன்னு சொல்கிறதுனால ஈக்குவல் டு 27 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மைனஸ் டி, இது ப்ளஸ் டி, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏடைய வேல்யூ கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த மூணு டேர்ம்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரே இங்கே ஒரே இங்கே ஒரே, இப்போ மொத்தமாக சேர்ந்து எத்தனாச்சு, 3A கிடச்சிருச்சா, இங்கே 27. நமக்கு ஏடைய வேல்யூ தான் வேணும். அப்போ மல்டிப்ளைல இருக்க 3 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைட்ல வந்துரும். அப்போ 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 9 டைம் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ஏடைய வேல்யூ நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிடுது. சரி, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 288 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 288 எழுதிக்கலாம். இப்போ அந்த மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளைன்றதுனால மல்டிப்ளைல போட்டு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஏ மைனஸ் டி இன்டு ஏ இன்ட்டு ஏ பிளஸ் டி, இது மூணுமே வந்து மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். இதோடைய ஆன்சர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 288 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஏ மைனஸ் டி, இது ஏ பிளஸ் டி. அப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னா ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எழுதிக்கலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு இங்கே டி இருக்கிறதுனால டி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஏ இருக்குது, அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 288 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஏக்கு வந்து 9 கண்டுபிடிச்சிருக்குமா, அப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம 9 போட்டுக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 9² வந்துடும், மைனஸ் டி ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இங்கே வந்து நமக்கு 9 அப்படின்ட்டு வந்துடும், ஈக்குவல் டு 288 இருக்கும். இந்த 9 வந்து இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறதுனால நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு டிவைடில் வந்துடும். 9² எவ்வளோ ஆகும், 81 இல்லையா, 9 × 9 வந்து 81, மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இந்த மல்டிப்ளையில் இருக்க 9 வந்து இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ 9 டேபிளில் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். 9 டேபிள் இது 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ் வந்து நமக்கு 27 கிடைக்குமா, அப்போ பேலன்ஸ் வந்துருக்கும். 18 வந்து 9 டேபிளில் 2 டைம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 32 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் டி ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம டியுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால இந்த D வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த 81 வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். இங்க 32 நம்ம போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இந்த பிளஸ் 81 அந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 81 வந்துடும். ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்க பாருங்க வேற வேற சிம்பிள், இது பிளஸ் இது மைனஸ், வேற வேற சிம்பிள் இருந்தா என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, 1 வந்து 2 போகாது, அப்போ பார் பண்ணும்போது இது 7, இது வந்து 11. ஸோ 11 2 போச்சுன்னா 9, இந்த 7 3 போச்சுன்னா 4, எவ்வளோ கிடைக்குது, 49. பட் பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் போடணும். நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க, சிம்பிள் மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 49 கிடைக்குதா? அப்போ டி வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் √49 அப்படின்ட்டு வந்துடும். அப்போ டியுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எப்போவுமே ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். சரி, இப்போ நமக்கு டியுடைய வேல்யூ வந்து 2 கிடைக்குது, ப்ளஸ் 7 கிடைக்குது, மைனஸ் 7 கிடைக்குது. இப்போ வந்து நமக்கு அந்த மூணு டேர்ம்ஸ் என்ன தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மூணு டேர்ம்ஸ் இது தானே எடுத்தோம், நமக்கு ஏ வேல்யூ தெரியும். இப்போ டிக்கு வந்து நமக்கு ப்ளஸ் 7 கிடச்சிருக்கு, மைனஸ் 7 கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் 7 போட்டு கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் மைனஸ் 7 போட்டு கண்டுபிடிக்க போகிறோம், என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து ஏக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து 9 போட போகிறோம், டிக்கு வந்து ப்ளஸ் 7 போட போகிறோம். இங்கே வந்து ஏக்கு வந்து 9 போட போகிறோம், டிக்கு வந்து மைனஸ் 7 போட போகிறோம். ஸோ என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் டி அப்படின்னா நமக்கு 9 - 7 அப்படின்ட்டு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ, ஏனா நமக்கு 9 மட்டும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டினா 9 + 7 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் டி, அப்போ 9 - போட்டுப்போம், டினா -7. ஸோ மைனஸ் ஆஃப் -7 வந்துடும். ஓகே, கமா நெக்ஸ்ட் ஏ, ஏன்னா நமக்கு 9 தெரியும். ஏ ப்ளஸ் டினா ஏ வந்து நமக்கு 9,
plus minus 7. Okay, சரி இப்ப இங்க பாருங்க 9 ல இருந்து 7 போச்சுன்னா 2 கிடைக்குமா? இந்த 9 அப்படியே போட்டுக்கலாமா? இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 16 வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 9 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும், பிளஸ் 7 போட்டுக்கலாம். இந்த 9 அப்படியே இருக்கும். இங்க பாருங்க 9 மைனஸ் இன்டு பிளஸ் வந்து நமக்கு மைனஸ் கிடைக்கும், 7 போட்டுக்கலாம். இங்க பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 16 வரும். இந்த 9ல 7 போச்சுன்னா 2. ரெண்டு வேல்யூவும் நமக்கு சேமாக தான் வந்திருக்கு. 2,9,16னாலும் 16,9,2னாலும் எல்லாமே சேம் தானே. அப்போ சேம் வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு அந்த மூணு கான்சிகேட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ லாஸ்ட் எப்படி எடுக்கலாம்? தேர் ஃபோர் த த்ரீ கான்சிகியூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு இந்த மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 2,9,16 அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.